வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீடைல் பவர் ஃபேக்டர்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பவர் ஃபேக்டருக்கான தியரிட்டிக்கல் டெஃபினேஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஒர்க்கிங் பவர் அண்ட் அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒர்க்கிங் பவரோட யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோவாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பேரண்ட் பவரோட யூனிட் வந்து கேவிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து நம்ம தான் ரேஷியோ தான் வந்து பவர் ஃபேக்டர் அப்படின்றது இதுக்கான டெஃபினேஷன். ஸோ இது வந்து ஏசியில் மட்டும்தான் இந்த பவர் ஃபேக்டர் இருக்கும், டிசியில் இந்த பவர் ஃபேக்டர் இஷ்யூ கிடையாது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பவர் ஃபேக்டருக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பியர் கிளாஸ் சொல்லுவாங்க. ஒரு கிளாஸில் நீங்கள் பியர் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா, அந்த பியரோட லிக்விட், அந்த லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரியல் பவர், ஆக்டிவ் பவர், ட்ரூ பவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பியரால் ரியாக்ட் ஆகி ஒரு ஃபோம் மாதிரி க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரியாக்டிவ் பவர். ஸோ இது ரியாக்ட் ஆகிறதுனால அதை நம்ம ரியாக்டிவ் பவர்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு இருக்கும், பட் ஆனால் அதில் வந்து லிக்விட் குவான்டிட்டி கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சர்க்கியூட்டில் நம்ம மெஷர் பண்ணும்போது ஓவரால் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூவில் ரியல் பவர் என்ன அப்படின்றது தான் வந்து கிலோவாட். ஸோ அதோட அந்த அப்பேரண்ட் பவர் தான்ன்றது வந்து கேவிஏ. ரியாக்டிவ் பவரோட யூனிட்டை வந்து கேவிஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியாக்டிவ் பவர் வந்து கியூ சீக்குவல் டு கேவிஏஆர். ஸோ இப்போது ரியல் பவர் அப்படின்றது ஆக்டிவ் பவர், ட்ரூ பவர் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் ஆக்சுவலான பவர். அதுக்கு அப்பேரண்ட் பவர் அப்படின்றது இந்த ரியல் பவரும் ரியாக்டிவ் பவரும் கம்பைன் பண்ணி வர்றது தான் அப்பேரண்ட் பவர், அதை வந்து கேவிஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரியாக்டிவ் பவர் அப்படின்றது கேவிஏஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக இந்த பவர் ஃபேக்டரை பற்றி பார்க்கலாம். என்னென்ன டைப் இருக்குது, எதை பேஸ் பண்ணி இந்த பவர் ஃபேக்டர் வந்து வேரி ஆகுது, ஸோ என்னென்ன லோடுக்கு ஏற்ற மாதிரி பவர் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த பவர் ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப் சொல்லலாம். அது என்னென்னா, யூனிட்டி பவர் ஃபேக்டர், லேகிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர். ஸோ இந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இதோட ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் இது என்ன டைப் ஆஃப் பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர், இதில் கரண்ட்டும் வோல்டேஜும் வந்து சேம் பாயிண்ட், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ஜீரோ பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இந்த வோல்டேஜ் கரண்ட் ரெண்டுமே வந்து சேம் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். இதனால் சர்க்கியூட்டுக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேகிங் பவர் ஃபேக்டர், இதில் என்னென்னா கரண்ட் வந்து அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸோ வோல்டேஜ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம லேகிங் பவர் ஃபேக்டர் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள கொசைன் ஆங்கிள் அப்படின்றது தான் வந்து பவர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லீடிங் பவர் ஃபேக்டர், இந்த லீடிங் பவர் ஃபேக்டரில் என்னென்னா, ஸோ வோல்டேஜை விட கரண்ட் வந்து லீடிங்கில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இதை வந்து லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வோல்டேஜ் கரண்ட்டுக்கான இந்த லேகிங், லீடிங், யூனிட்லாம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, எதை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது டிபெண்ட்ஸ் அப்பான் த லோடு. நம்ம ஒரு சர்க்கியூட்டில் என்ன லோடு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே லோடு அப்படின்றது என்னென்னா, ஒரு டிவைஸ் எது ஒன்று எலக்ட்ரிக்கல் பவரை வந்து கன்சியூம் பண்ணுதோ அதை வந்து நம்ம லோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது இதெல்லாம் பவரை கன்சியூம் பண்ணுது, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா அப்ளையன்சஸுமே வந்து பவர் கன்சியூம் பண்ணுது. இட் மேபி வந்து ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை இண்டஸ்ட்ரியலாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கமர்ஷியல் பில்டிங்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம். ஸோ எங்கெல்லாம் எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு சம் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ், எலக்ட்ரிக்கல் மிஷினரிஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பவரை கன்சியூம் பண்ணுது. ஆனால் ஒரு ஒரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான அந்த ரியாக்ஷன் வந்து வேரி ஆகும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் லோடு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டைப் ஆஃப் லோடு வந்து என்ன பவர் ஃபேக்டரில் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதையும் நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம த்ரீ டைப்ஸ் ஆஃப் பவர் ஃபேக்டர் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த லேகிங் பவர் ஃபேக்டர், யூனிட்டி பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர். ஸோ லேகிங் பவர் ஃபேக்டர்னா அதோட வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லெஸ் தேன் ஒன் லேகிங், அதாவது வந்து ஒன்னை விட லெஸ், அது வந்து 0.99 வரைக்கும் அது வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் தான் சொல்லலாம். அடுத்து யூனிட்டி பவர் ஃபேக்டரோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா, யூனிட்டி, யூனிட்டின்றது ஒன்று தான், ஒன்று தான் மென்ஷன் பண்ணும். ஸோ எக்ஸாக்டாக ஒன் வந்தது அப்படின்னா அது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து லீடிங் பவர் ஃபேக்டர், லீடிங் பவர் ஃபேக்டர் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்னை விட மோர் தேன் ஒன். ஸோ அப்படி மோர் தேன் ஒன் வரும்போது அதை வந்து நம்மளுக்கு 2 அப்படின்ற ரேஞ்சு போகுது. ஸோ 0.1, 0.2, 0.5 மாதிரி தான் லீடிங்கில் வரும். ஸோ வேல்யூஸ் ஸோ சேம் தான், லேகிங்கில் இருக்கும்போது 0.9095 அப்படின்ற வர்றது, நம்மளுக்கு எக்ஸஸ் ஆகும்போது அது வந்து லீடிங் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அதுதான் வந்து லீடிங் பவர் ஃபேக்டர். ஸோ இப்போது லேகிங் பவர் ஃபேக்டருக்கு எக்ஸாம்பிள் லோடு என்னென்னா, இண்டக்டன்ஸ் லோடு. ஸோ இண்டக்டன்ஸ் லோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா லேகிங் பவர் ஃபேக்டரில் வரும். நெக்ஸ்ட்டு யூனிட்டி பவர் ஃபேக்டர், யூனிட்டி பவர் ஃபேக்டரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் லோடு, ரெசிஸ்டிவ் லோடு எல்லாமே வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர். லீடிங் பவர் ஃபேக்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் லோட்ஸ் எல்லாமே லீடிங் பவர் ஃபேக்டரில் வரும். ஸோ இப்போ இண்டக்டன்ஸ் லோடுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ மோட்டார், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சோக்ஸ், ஸோ எங்கெங்கெல்லாம் காயில் வவுண்ட் பண்ணி ஒரு டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ, ஈவன் சீலிங் ஃபேன்ஸ், அப்புறம் மிக்சி, கிரைண்டர் மோட்டார்ஸ், ஸோ எங்கெங்கெல்லாம் வைண்டிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் லோடில் வரும். ஸோ இண்டக்டன்ஸ் லோடு எல்லாமே வந்து லேகிங் பவர் ஃபேக்டர் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர், யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கான எக்ஸாம்பிள் லோடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அயன் பாக்ஸ், ஹீட்டர், கெய்சர், கட்டில்,
அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஓல்டன் டேஸில் யூஸ் பண்ணுவாங்க இந்த குண்டு பல்ப் சொல்லுவாங்க, ஸோ ஃபிலமெண்ட் டைப்பில் பல்ப்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே வந்து பியூர்லி வந்து ரெசிஸ்டிவ் டைப் லோட். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. ஸோ பல் அந்த ரெசிஸ்டிவ் வழியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டோட அவுட்புட்டை தான் நம்ம வந்து லைட்டாகவோ இல்லை அயன் பாக்ஸில் வந்து ஹீட்டாகவோ இல்லை ஹீட்டரில் வந்து ஹாட் வாட்டராகவோ வந்து நம்ம அவுட்புட்டாக எடுக்கிறோம். ஸோ இதுக்கு வழியாக கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹீட் ஆகுது, அந்த ஹீட் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், லைட்டாகவும் யூஸ் பண்ணுறோம், ஸோ வந்து வாட்டரை ஹீட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி லோடு வந்து நம்ம ரெசிஸ்டிவ் லோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெசிஸ்டிவ் லோடோட பவர் ஃபேக்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா 1 இருக்கும். ஸோ நம்ம அடுத்தபடியாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா லீடிங் பவர் ஃபேக்டர். இந்த லீடிங் பவர் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா அந்த கெப்பாசிட்டர் எங்கெங்கெல்லாம் கெப்பாசிட்டர் இருக்கோ, ஸோ கெப்பாசிட்டரோட பிஹேவியர் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து லீடிங் பவர் ஃபேக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கெப்பாசிட்டருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிங்கரனஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிங்கரனஸ் மோட்டார் வந்து ஏதாவது ரொம்ப ஸ்பெஷல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, அது ரொம்ப பார்க்குறதே கஷ்டம். எங்கேயாவது ரேராக இண்டஸ்ட்ரியல் அந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் அப்ளிகேஷன்ஸ் தான் இந்த சிங்கரனஸ் மோட்டர் வந்து இருக்கும். மற்றபடி ஜென்ரலாக வீட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஆஃபீஸர்ஸ்லேயோ வந்து இந்த சிங்கரனஸ் மோட்டர் பார்க்குறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து பவர் ஃபேக்டர் லேகிங் ஆகுதோ அப்போ நம்ம அதை வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். எப்படின்னா மைனஸ்லேயும் போகக்கூடாது ப்ளஸ்லேயும் போகக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ மெயின்டைன் ஆகணும், யூனிட்டி மெயின்டைன் ஆகணும். ஸோ யூனிட்டி எக்ஸாக்டாக 1 மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதும் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஸோ பட் நம்ம நியரஸ்ட் வேல்யூ, ஸோ 0.95, 96, 99, ஸோ நியர் டு 1 மெயின்டைன் பண்ணணும். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணும்போது அந்த சர்க்யூட்டில் இருக்கிற பவர் சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மற்ற லோட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. அந்த என்டையர் கிரிட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ஸ்டேஷன்லேருந்து பவர் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னும்போது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பவர் வந்து, அதாவது அந்த சப்ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு குவாலிட்டி ஆஃப் பவர் கிடைக்குதோ அதே பவர் வந்து அந்த எண்டு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எண்டில் இருக்கிறவங்களுக்கும் சேம் கிடைக்கும். இல்லைனா வோல்டேஜ் ட்ராப் ஆகி அவங்களுக்கு பவர்லெஸ் நிறைய இருக்கும். ஸோ நம்மளுக்கு எஃபெக்டிவ் பவர் இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த பவர் ஃபேக்டர் கரெக்ஷன்றது ரொம்ப முக்கியம். இந்த பவர் ஃபேக்டரை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக லோடில் வந்து அந்த லீடிங் பவர் ஃபேக்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய டிவைஸை கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ லேகிங்கில் இருக்க பவரும் லீடிங்கில் இருக்க பவரும் ஸோ ப்ளஸ் மைனஸு அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு காம்பன்சேட் ஆகி ஸோ நியரஸ்ட் வேல்யூ 1 அந்த வேல்யூக்கு கிடைக்கும். நம்மளுக்கு லோடு வந்து ஆன் ஆஃப் கண்டிஷனை பொறுத்து தான் இந்த பவர் ஃபேக்டர் சேஞ்ச் ஆகுது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து 10 மோட்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த டைமில் என்னாகும், பவர் ஃபேக்டர் லேகிங்கில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டி லோடை ஆன் பண்ணுறோம். பட் ஆஃப்டர் தட் வந்து மோட்டர் எல்லாமே ஆஃப் ஆகிடுது. ஆனால் அப்போ அந்த கெப்பாசிட்டர் கண்டினியூஸாக ஆனில் இருந்ததுன்னா என்ன ஆகும், நமக்கு அன்வான்ட் பவர் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து கரண்ட் கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளுக்கு எனர்ஜி கன்செப்ஷன் அதிகமாக போகும். அதனால தான் ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர் வச்சு எப்பப்பெல்லாம் பவர் ஃபேக்டர் லேகிங் ஆகுதோ அப்போ மட்டும் அது ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். அது வந்து APFCR சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பவர் ஃபேக்டர் நம்ம எஃபெக்டிவாக மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு இனிஷியல் டைமில் கவர்மெண்ட் சைட்லேருந்து சம் சப்சிடிஸ் கொடுத்துட்ருந்தாங்க. யாரெல்லாம் இந்த ரேஞ்சுக்கு மேலே பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓவரால் பில்லிருந்து சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து இன்சென்டிவாக அவங்க பில்லுலேயே, இன்சென்டிவ் மீன்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட் வந்து அந்த பில்லேருந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 1 lakh rupees வந்து பில் வேல்யூ வருது அப்படின்னா உங்களோட பவர் ஃபேக்டர் வேல்யூ வந்து 0.95 to 96 வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்சென்டிவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு 0.5%. அதாவது வந்து இந்த 1 lakh rupees 0.5% என்ன வேல்யூ வருதோ அந்த காஸ்ட்டை அந்த 1 lakh rupees மைனஸ் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 95,000 or 99,000 அந்த மாதிரி நீங்கள் இன்சென்டிவ் அமௌண்ட் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் இபிபியில் பே பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த ஸ்கீமையே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா கம்பல்சரி எல்லாருமே பவர் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இனிஷியலாக இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரி எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் எல்லாருமே அந்த செட்டப் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்கீமை வந்து டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஸ்டேட் டு ஸ்டேட் மாறும். ஸோ இதே பார்த்திங்கன்னா இப்போ பவர் ஃபேக்டர் லேகிங்கில் போச்சுன்னா, ரொம்ப கம்மியாக போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா பெனால்ட்டி வரும். எவ்வளோ பெனால்ட்டி வரும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து வேரி ஆகலாம். ஸோ அது வந்து டைம் டு டைம் வந்து அதுக்கான சேஞ்சஸ் அடிக்கடி நடந்துட்டுருக்கலாம். ஸோ அதுக்கான கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறோம், ஸோ 0.001 வேல்யூ வந்து ரிடியூஸ் ஆனாலும் அதுக்குமே வந்து பெனால்ட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது 0.90 மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு கீழே போச்சுன்னா பெனால்ட்டி அப்படின்னும்போது நம்ம 0.894 அப்படின்ற வேல்யூ கிட்டே நம்ம மெயின்டைன் பண்ணாலுமே வந்து, அதாவது 0.89, அப்போ நம்மளுக்கு வேல்யூ எவ்வளோ, 0.01 வேல்யூ தான் வந்து ரிடியூஸ் ஆகுது. இந்த 0.01 வேல்யூக்கே வந்து பெனால்ட்டியாக 1% ஆஃப் அவர் பில் வேல்யூ அப்படின்னா சம் ஸ்டாண்டர்ட் டேம்ஸ். இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு ஒரு டேம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி மாறும். ஸோ பவர் ஃபேக்டர் ரிடியூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் சைடில் பெனால்ட்டியும் இருக்குது.
ஸோ இந்த பெனால்ட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம பில் கூடவே ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பில் வேல்யூ வந்து 1 lakh rupees வருது அப்படின்னா, ஸோ பெனால்ட்டி வேல்யூ ஒரு 10,000 அப்படின்னா 1 lakh plus 10,000 வந்து நம்ம இபி பில்லாக பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து அந்த பில்லில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. இபி பில்லை ரெஃபர் பண்ணுறதோ ஸ்டடி பண்ணுறதோ வந்து நிறைய பேருக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஏதோ ஒரு அமௌண்ட் வருது சொல்லி பே பண்ணுவாங்க. பட் சடனாக சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh பில் பே பண்ணுற இடத்துல திடீர்னு 1 lakh 40, 30 அப்படின்னு வந்து ஒரு 40,000, 30,000 அதிகமாக வருதுன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம பில்லில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரிய வரும். ஸோ பவர் ஃபேக்டர் லேகிங்கில் போனதுனால கவர்மெண்ட்லேருந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 98% வந்து எல்லா இடத்துலையுமே, கமர்ஷியல், டொமஸ்டிக், எல்லா இடத்துலையுமே வந்து டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர்ஸ் போட்டுட்டாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் எனர்ஜி மீட்டர்ஸ் மூலயமா அவங்க பவர் ஃபேக்டர் வேல்யூவர் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அவங்களால மெஷர் பண்ண முடியும். அது இல்லாமல் ரீடிங் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஒரு சில இடத்துங்களில் வந்து ஆன்லைன் மீட்டர்ஸ், அதாவது ஒய்ஃபை மூலயமா அவங்க சிம் கார்டு யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சப்ஸ்டேஷன் போகிற அளவுக்கும் வந்து டெக்னாலஜி வந்து இப்போ டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நிறைய இடத்துங்களில் இந்த பெனால்ட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது வந்து பவர் ஃபேக்டர் வேல்யூ ஸ்டாண்டர்ட்ஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ பெனால்ட்டின்றது வரும். இது பிளேஸ் டு பிளேஸ் வந்து அந்த பெனால்ட்டி வேல்யூ சேஞ்சஸ் ஆகும். ஆனால் இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி சம் பிளேசஸில் இருக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பவர் ஃபேக்டர் பற்றி சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் குவரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பவர் ஃபேக்டர் பற்றி சொல்லலாம், ஒரு 2 hours, 3 hours வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியராக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் அப் டு டேட் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.